இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ் 17 லேர்னிங் அவுட்கம்ஸ் 17 ல ஃபிட்டிங்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் ட்ரையர் ஃபில்டர் அண்ட் ரெஃப்ரிஜரேட் கண்ட்ரோல்ஸ் ஃபில்டர் அண்ட் ரெஃப்ரிஜரேட் கண்ட்ரோல்ஸ் யூஸ்டு இன் டிஃபரண்ட் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் பா ரெஃப்ரிஜரேட் கண்ட்ரோல் அப்படினு பாத்தீங்கன்னா நாம் எடுத்துக்கிட்டதுல தம்பி பார்த்தீங்கன்னா முக்கியமானது முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கம்ப்ரஸர் ரெண்டு கண்டக்சர் expansion device modern evaporator இப்ப compressor இருந்து முன்னாடி இந்த compressor பாத்துட்டு இது பாத்துட்டோம் இந்த expansion device இருக்கு இல்லையா இதுக்கு தான் ஒரு நான்கு விதமான பேர்கள் உண்டு expansion device னு சொல்லலாம் expansion valve னு சொல்லலாம் refrigerant flow control னு சொல்லலாம் throttle valve அப்படினு சொல்லலாம் சரிங்களா இதுதான் வந்து expansion device இந்த expansion device ல பாத்தீங்கன்னா நம்ம capillary tube ஒரு expansion device-ஆ பயன்படுது இது எங்க சார் அப்படினு கேட்டினா refrigerator water cooler visible cooler combination cooler இதுல எல்லாத்துலயும் capillary tube தான் expansion device-ஆக பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா அடுத்து தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் ஹேண்ட் ஆபரேட்டட் வால்வ் தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் அதுவும் நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் வாட்டர் கூலர் எல்லாத்துலயும் பயன்படுத்தக்கூடியது அதாவது ரெஃப்ரிஜரேட்டர் தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் டெம்பரேச்சர் ஏற்றவாறு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை கொண்ட ஒரு சுவிட்ச் தான் தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் அதுவும் இதுல சேர்ந்தது தான் சரிங்களா அடுத்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் வந்து பிளான்ட்ல சென்ட்ரலைஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் யூஸ் பண்றாங்க கேண்ட் ஆபரேட்டர் வால்வ் யூஸ் பண்றாங்க இந்த கேண்ட் ஆபரேட்டர் வால்வ் கையால ஒரு சுட்ட வால்வ் எப்படி திருப்பிடுறோமோ அந்த மாதிரியான இருக்கு பெரிய சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடியது இப்ப நம்மளுக்கு கேட்டுக்கூடியது என்னன்னு கேட்டா இந்த எக்ஸ்பான்ஷன் டிவைஸ்ல கேட்டிருக்காங்க அதுதான் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் இது பாருங்க ஃபிட்டிங்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் ட்ரையர் அதாவது ட்ரையர்னா ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் பயன்படுத்தக்கூடிய இடத்துல அந்த கண்ட்ரோலுக்கு முன்னாடி பொருத்தப்படுறது தான் இந்த ட்ரையர் இந்த ட்ரையரை ட்ரையர்னு சொல்லலாம் ஃபில்டர்னு சொல்லலாம் ஸ்டெய்னர்னு சொல்லலாம் அடுத்து அதான் பேரு ட்ரையர் ஃபில்டர் அண்ட் refrigerant control adha expansion device refrigerant control used in different refrigeration system refrigeration system la different different enga use pandranga abingiradha solla adha first exercise kuduthirukanga pa mottham naan exercise adha first exercise paarna clean off filter or strainer and refill desiccates dryer appadina அந்த டயரை ஃபில்டரை கிளீன் பண்ணிட்டு பண்ண சொல்றாங்க இது ஒரு வகையான ஃபில்டர் பாருங்க இது ஒரு வகையான ஃபில்டர் இந்த ஃபில்டர் எது சார் பிளான் பார்த்தோம்னா ரெஃப்ரிஜிரேட்டர் பாட்டில் கூலர் வாட்டர் கூலர் விசிபிள் கூலர் காம்பினேஷன் கூலர் சரிங்களா இந்த மாதிரி இடத்துல டொமஸ்டிக்ல பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான கூலிங் சாதன பெட்டிலையும் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் பயன்படுத்துவதற்கு முன்னாடி இந்த இந்த ஃபில்டர் பயன்படுத்துறாங்க இந்த ஃபில்டரினுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஃப்ரிஜரேட் ஃப்ளோ கண்ட்ரோல் ரெஃப்ரிஜரேட் ஃப்ளோ கண்ட்ரோல் என்பது கேபிலரி டியூப் அது வந்து சும்மா மைனூட்டாக இருக்கும் சரிங்களா சின்னதாக இருக்கும் அந்த மைனூட் அதுலேருந்து வரக்கூடிய இது ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ளார தூசு மாய்ஸ்சர் இதெல்லாம் போனால் அடைப்பு ஏற்படுறதுனால இந்த ஃபில்டரானது எல்லாத்தையும் வடிகட்டி பியூர் லிக்விடு மட்டும் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் வழியாக எவாபரேட்டருக்கு அனுப்பும் அதனுடைய வேலை தான் இந்த ஃபில்டர் செய்யும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா பார்க்கலாம் கிளீன் அப் ஃபில்டர் ஸ்டைலர் அண்ட் ரீபில்ட் டிசிகேட் ட்ரையர்
இந்த டெசிகேட் ட்ரையர் என்பது பார்த்தனா பெரிய பெரிய பிளான்ட்கள் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான ட்ரையர், இது ஒரு வகையான ட்ரையர். இன்னொரு வகையான ட்ரையர் இருக்கு, இன்னொரு வகையான ட்ரையரே இது ஒரு வகையான ட்ரையர், சரிங்களா? இது ஒரு வகையான ட்ரையர், இது ஒரு வகையான ட்ரையர். இதில் ரெஃப்ரிஜிரேட்டர்ல டொமஸ்டில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர், பாட்டில் கூலர், வாட்டர் கூலர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் கூலர், விசிபிள் கூலர், இதில் பயன்படுத்தக்கூடிய ஃபில்டர், சரிங்களா? இது ஐஸ் பிளான்ட்டு, அதாவது மைனஸ் கூலிங். எது எதுலாம் ஐஸ் ஆகுதோ, அதாவது மைனஸ் கீழே, அப்போ -28 -30 degrees பிஎஸ்ஐ வரையும் வரக்கூடிய ஐஸ் பிளான்ட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அதாவது ஃபில்டர் தான் இந்த ஒரு வகையான ஃபில்டர். இந்த மாதிரியான ஃபில்டர்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் இதை தூக்கி, இது அடைப்பு ஏற்பட்டுனா ஜோக்கேஜ் ஏற்பட்ட தூக்கி வெளியே போடுறதுக்கு பதிலாக இதில் டெசிகேண்ட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை நிரப்பி திருப்பி உள்ள பயன்படுத்துவாங்க. அப்போ டெசிகேண்டினுடைய வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டால், ரெண்டு யூஸ் பண்ற, ஒன்று ஜிலிக்கா ஜெல் கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிலிக்கா ஜெல் எதுக்கு சார், டெசிகேண்ட் எதுக்கு சார் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், டஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வடிகட்டி பியூர் லிக்விட இது வழியாக அனுப்பும். அதுதான் இதனுடைய வேலை, அதுதான் இந்த ஃபில்டர்னுடைய வேலை. அந்த ஃபில்டர் பத்தி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இதுதான் ஃபில்டர், சரிங்களா? இப்ப இந்த ஃபில்டர் பத்தி தெரியும், சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்து இரண்டாவது, இன்ஸ்டால் டிஃபரண்ட் டயாமீட்டர் கேபிலரிட்டி யூஸ்ட் இன் டிஃபரண்ட் டைப் ஆஃப் கூலிங் மிஷின். டிஃபரண்ட் டைப் ஆஃப் டயாமீட்டர் உள்ள கேபிலரிட்டி எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் ஆக எந்தெந்த மிஷின்ல பயன்படுத்துறாங்க சார், அது எப்படி பயன்படுத்துறாங்க, அதான் ரெண்டாவது எக்ஸசைஸ், சரிங்களா? இப்ப டிஃபரண்ட் டைப் ஆஃப், எத்தனை டைப்ல இருந்து எத்தனை டைப் சார் வருது இத பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த எக்ஸசைஸ்க்கு, அதாவது கேபிலரிட்டியின் உள்விட்டம், டயா உள்விட்டம் எவ்வளவு சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 0.031 to 0.080 டயா வரையும் இருக்கு. இந்த சைஸ் டு இந்த சைஸ் வரையும் இருக்கு. அந்த சைஸ் வரையும் நம்மள்ட்ட இருக்கிறத கொஞ்சம் காட்டுறேன், அப்படியே பாருங்க, கேளு காட்டு பாருங்க. .55, .64 .050, .070 .080 லாஸ்ட். இது இதுதான் கேபிலரிட்டி. இது பாத்துங்க இந்த கேபிலரிட்டி பாருங்க, இதனுடைய உள் வெட்டத்தை பாருங்க, இதுதான் சின்னதாக இருக்கும். இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும், இந்த ஹோல்ஸ் தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணி இப்படி காட்டுவோம். இப்போ கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணால் வெளியில் உள்ள ஏர் இது எல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற மாய்ஸ்டர் ஃபார்ம் ஆகும், அதனால் கட் பண்ணக்கூடாது. அதனால தான் ஓப்பன் அப்படியே காமிக்கிறேன், பார்த்தீங்களா? இதனுடைய திக்னஸ்ஸு, இதனுடைய டிஃப்ரெண்ட் டைப் எத்தனை டைப் இருக்கு பாரு, 1, 2, 3, 4, 5 டிஃப்ரெண்ட் ஆஃப் கேபிலரிட்டி. இந்த கேபிலரிட்டி தான் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் ஆக பயன்படுகிறது. ஸ்பில்ட் ஏசி, விண்டோ ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், பாட்டர் கூலர், வாட்டர் கூலர், விசிபிள் கூலர், காம்பினேஷன் கூலர், இதில் எல்லாத்திலையும் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆக, அதாவது எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் ஆக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் அளவுகளில் வந்து இந்த கேபிலரிட்டி தான் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆக பயன்படுகிறது, சரிங்களா? இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் பயன்படுத்துவதற்கு முன்னாடி இந்த ஃபில்டர் பயன்படுத்துறாங்க, சரிங்களா? இப்போ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர்ல நான் காட்டுறேன், வாங்க. இது கம்ப்ரஸர், இது கண்டென்சர், இங்க பாருங்க, இதுதான் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ், சரிங்களா? இது வழியாக போடுறது தான் எவாப்ரேட்டர், சரிங்களா? இப்போ பாருங்க லைன் பாருங்க, சக்ஷன் லைன், டிசார்ஜ் லைன், சார்ஜிங் லைன். சக்சல் லைன் வழியாக ஹை லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் உள்ளே போகுது, டிசார்ஜ் வழியாக ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் ரிட்டர்ன் ஆகுது. இங்கே பாருங்கள்,
இது வந்து கண்டென்சேஷன் வந்துட்டு இப்படி வருதுங்க. இப்போ கண்டென்சேஷன் வந்துட்டே வந்து கடைசியில் இங்கே பாருங்க, இதாங்க ஃபில்டர், இதான் இந்த ஃபில்டர், இதான் இந்த ஃபில்டர் இந்த இடத்த பயன்படுத்தக்கூடியது. இந்த ஃபில்டரில் என்ன சார் இருக்குன்னா, சிலிக்கா ஜெல் இருக்கும் சரிங்களா. இந்த சிலிக்கா ஜெல் மாய்ச்சரி டஸ்ட்டு இது எல்லாத்தையும் வடிகட்டி பியூர் லிக்விட் அனுப்பும். இந்த ஃபில்டர்னுடைய முனையில் தான் கேப்லர் டியூப் இணைச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க இந்த கேப்லர் டியூப் என்ன சின்னதாக இருக்குது பாருங்க, இந்த கேப்லர் டியூப் இணைச்சிருப்பாங்க. இந்த கேப்லர் டியூப்னுடைய டயா விட்டம் எவ்வளோ தரும், ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு டஸ்ட்டு சாரி ஜஸ்ட்டுங்கிற டஸ்ட்டு வேறு மாய்ஸ்சர்ஸ் ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா அது அப்படி பிளாக் ஆகி சோக் ஆகிடும், பிளாக் ஆகிடும். அப்படின்னு என்ன பண்ணால் சர்க்குலேஷன் சரியாக நடக்கவே நடக்காது. அதனால இப்படி போகக்கூடிய அனைத்து லிக்யூடுமே இந்த பக்கமே நின்று போகும். அப்போ அதை தடுக்க தான் இந்த ஃபில்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் வடிகட்டிட்டு பியூர் லிக்யூடை இந்த சின்ன கேப்லரி டியூப் வழியாக அனுப்புவாங்க. இந்த கேப்லரி டியூப் தான் இதில் பயன்படுத்துவதனால இதுக்கு என்ன பேர்னா ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல், எக்ஸ்பான்ஷன் டிவைஸ்ன்னு சொல்லலாம், ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் சொல்லலாம், த்ரெட்டல் வால்வ்னு சொல்லலாம் சரிங்களா. இதுலேருந்து பாரு எங்கே போகுது பாருங்க, இது வழியாக லிக்யூடு இங்கே வாங்க, இதில் அப்படியே சுற்றி சுற்றிக்கிட்டு இங்கே பாருங்க, இதில் அப்படியே சுற்றிட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வழியாக அந்த சக்ஷன் லைன்லேயே சுற்றிட்டே போகுது பாருங்க, சுற்றிக்கிட்டே போயிட்டு சுத்திட்டே போயிட்டு பாருங்க, சுத்திட்டு போதுங்களா, சுத்திட்டு போயிட்டு எவாப்ரேட்டர்ல ஒரு ரெண்டு பாருங்க சரிங்களா. இதுக்குள்ளதான் வந்து லிக்யூட் ஆனது நிறைய ஊற்றும், லிக்யூடு ஊற்றும் போது தான் இங்க கூலிங் ஏற்படும். இங்க கூலிங் ஏற்படும் போது தான் லிக்யூடு என்ன பண்ணுதுன்னா, கூலிங்கை கொடுத்துட்டு ஹீட்டை அப்சார்ப் பண்ணும் போது லிக்யூட் ஆனது வேப்பராக மாறி லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சராக திருப்பி என்ன பண்ணும், கம்ப்ரஸர் குள்ளரே வரும், திருப்பி ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது கண்டென்சேஷன், இது கண்டென்சருக்கு வரும், அப்புறம் ட்ரையர் எக்ஸ்பான்ஸ் டிவைஸுக்கு எவாப்ரேட்டர் திருப்பி கம்ப்ரஸர், இதே போன்று ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டு எவாப்ரேட்டரை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது எவாப்ரேட்டர் சுற்றி இதுதான் எவாப்ரேட்டர், இந்த எவாப்ரேட்டர் சுற்றி இது எவாப்ரேட்டர்ங்கிறதுனால இதான் அது அப்படி காட்டுப்பாங்க, இதான் அந்த இது இந்த எவாப்ரேட்டர் இங்கே இந்த எவாப்ரேட்டர் சுற்றி இருக்கக்கூடிய இது எல்லாமே என்ன பண்ணணும்னா படிப்படியாக படிப்படியாக டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டே இருக்கும். இதே போல் ரீசைக்கிள் போய் நடந்துட்டு உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் உள்ள டெம்பரேச்சரை படிப்படியாக குறைக்கும். உள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை வந்து படிப்படியாக குறைக்கிறதுனால தான் அங்கே உள்ள கூலிங் ஏற்படுத்துகிறது சரிங்களா. இதுதான் வந்து கூலிங் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடியது தான் கேப்லரி டியூப், அதுதான் டிஃப்ரெண்ட் கேப்லரி டியூப். இதை இன்ஸ்டால் பண்ண சொல்லுறாங்க சரிங்களா. இந்த ட்ரையரையும் ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த ஃபில்டருக்கு பதிலாக புது ஃபில்டர் போட்டு புது கேப்லரி டியூப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுறாங்க சரிங்களா. இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.